ஹலோ எவ்ரிவன், நான் உங்க ஜீவா. நார்த் கோரோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பத்தி நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ மேக் பண்ணிருப்பேன். அந்த வீடியோ நீங்க பாக்கலனா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க பிளேஸ் பண்றேன். நீங்க போய் அந்த வீடியோ பாருங்க. இப்ப நான் சொல்ல போறது எதை பத்தினா, இப்ப லேட்டஸ்டா நியூஸ் போயிட்டு இருக்கு, கிம் ஜான் உன் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு நியூஸ்ல அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா டிவிலையும். ஆனா இது அபிஷியலா நார்த் கொரியா கவர்மெண்ட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. எதுக்கு இந்த நியூஸ் எல்லாம் இப்படி ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு, அவருக்கு அப்படி என்ன ஆச்சு, இன்கேஸ் அவர் இறந்துட்டார்னா இதுக்கப்புறம் நார்த் கொரியாவை யார் ரூல் பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல சொல்ல போறேன். வெல்கம் டு பிளாக் ஏர். இந்த ரூமர் எப்ப ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 15 அன்னைக்கு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. ஏப்ரல் 15 அன்னைக்கு அவங்க கண்ட்ரில பெரிய செலிப்ரேஷன் நடக்கும். ஏன்னா அப்பதான் இந்த கண்ட்ரியை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரூல் பண்ண கிம் ஜான் உன்னோட தாத்தாவோட பிறந்த நாள். ஸோ அந்த டைம்ல எல்லாரும் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த பர்த்டே செலிப்ரேஷனுக்கு கிம் ஜான் உன் வரல. ஸோ அப்ப இந்த ரூமர் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வர்றாரு, இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷனுக்கு வரலையே. ஸோ அப்போ அவருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இந்த ரூமர் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. அந்த ரூமர் எப்போ கண்டினியூ ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 21 அன்னைக்கு சவுத் கொரியாவில் இருக்க நியூஸ் பேப்பரில் ஒரு ஆர்டிகல் ரிலீஸ் ஆகுது. கிம் ஜான் உன் கார்டியோவாஸ்குலர் சர்ஜரி முடிஞ்சிட்டு அவர் ஹெல்த் கண்டிஷன் இப்போ இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. இப்போ அவர் எங்கே ஸ்டே பண்ணிட்டு இருக்காருன்னா, பாங்வான்ற பிளேஸில் ஸ்டே பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நியூஸ் வந்தோடனே இப்போ ஆல்ரெடி இந்த ரூமர் இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. இந்த ரூமர் இன்னும் கொஞ்சம் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா, ஏப்ரல் 23 அன்னைக்கு அந்த ஃபேமிலிக்கும் தனியாக யூஸ் பண்ணுற ப்ரைவேட் ட்ரெயின் இருக்கும். அந்த ட்ரெயின் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க யூஸ் பண்ணுற ஹாலிடே ரெசார்ட் அது எங்கே இருக்குன்னா வான்சோன் பிளேஸில் இருக்குது. அங்கே இந்த ட்ரெயினு ஸ்டாண்டிங்லேயே நிற்கிது, எந்த மூமெண்ட்டும் இல்லை. ஸோ அப்போது இவர் அங்கே தான் இருக்காரு, அவருக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ரூமர் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. ஏப்ரல் 23 அன்னைக்கு சைனா கவர்மெண்ட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ரூமர்லாம் கன்ஃபார்மாக இல்லையா செக் பண்ணுறதுக்கு சைனீஸ் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸை நார்த் கொரியாவுக்கு அனுப்புறாங்க. இந்த சைனா கவர்மெண்ட் அஃபீஷியல் கிம் ஜான் உன்னோட ஹெல்த் கண்டிஷனை ரிப்போர்ட் பண்ணணும், ஸோ அதுக்காக அனுப்பிச்சிருக்காங்க. இவங்க போயிட்டு அவங்க கண்டிஷன்லாம் செக் பண்ணிட்டு ரிப்ளை பண்ணுறாங்க சைனா கவர்மெண்ட்டுக்கு. இவருடைய ஹெல்த் கண்டிஷனை பற்றி கெஸ் பண்ணவே முடியல, இவர் கியூர் ஆக மாட்டாரன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னு சொன்ன உடனே, அப்போ எல்லோரும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க இவர் கார்டியோவாஸ்குலர் சர்ஜரி நடந்திருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவருக்கு ஏன் இது வந்துச்சுன்னா, இவரோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 7.5 feet, இவரோட வெயிட் பார்த்தீங்கன்னா 300 pounds, அதாவது 136 kg. நார்மலாக இருக்க 5.7 feet 75 to 8 kg தான் இருக்கலாம். ஆனால் இவர் 136 kg இருக்கிறதுனால இவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. அந்த ஹார்ட் அட்டாக்னால இவர் கார்டியோவாஸ்குலர் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. அந்த சர்ஜரி பண்ணும்போது அந்த சர்ஜரி பண்ணுற டாக்டருக்கு இவருக்கு மேலே இருக்க பயத்தினால கை நடுங்கி தப்பாக ஆப்ரேஷன் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த தப்பாக சர்ஜரி பண்ணதுனால இவரோட பிரெயின் ஃபெயிலியர் ஆகி இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நியூஸும் ஸ்பீட் இருக்காங்க. பட் இது வரைக்கும் நார்த் கொரியா கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் அனௌன்ஸ் பண்ணலை எதையுமே. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதே மாதிரி கிம் ஜான் உன் 2014 அப்போ 5 வாரத்துக்கு வெளியே வரல, அதுக்கப்புறம் லோக்கல் மீடியாஸ்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்க இவர் நடந்து வர மாதிரி. ஸோ இதே மாதிரி இப்போ நடக்குமா நடக்காதான் தெரியல. இன்கேஸ் கிம் ஜான் உன் இறந்த நியூஸ் உண்மையா இருந்தா இதுக்கப்புறம் யாரு நார்த் கொரியா ரூல் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் அவங்க ஒய்ஃப் நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அவங்க ஒய்ஃப் கிடையாது, அவங்களோட சிஸ்டர். ஒய்ஃபை ரூல் பண்ண மாட்டாங்க, எதுக்குன்னா அவங்களுக்கு தெரியும் கிம் ஜான் உன்னோட சிஸ்டர் எவ்வளவு கொடூரமான ஆளு, கிம் ஜான் உன்னோட 10 times இவங்க வந்து கொடுமையான ஆளு. கிம் ஜான் உன் இந்த 8 வருஷமாக தான் ரூல் பண்ணிட்டு இருக்காரு, அதாவது அவங்க அப்பா இறந்து 2011 தான் அவங்க அப்பா இருந்தாரு. அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் இவர் லீடர் ஆனாரு. ஸோ இந்த 8 வருஷமா அவங்க ரூல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த 8 வருஷமா அவங்க சிஸ்டர் தான் அவர் கூட ஃபுல்லா இருந்து ஹெல்ப் பண்ணது, அவரை கைட் பண்ணது எல்லாமே. ஸோ அவங்க சிஸ்டர் தான் தெரியும் இந்த அப்புறம் யார் ரூல் பண்ணா கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு. இவங்க சிஸ்டரோட பேர் பார்த்தீங்கன்னா கிம் ஜோ யாங். இவங்க சுவிட்சர்லாண்ட ஸ்கூலிங் முடிச்சுட்டு அவங்க தாத்தா கட்டின காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிட்டாங்க. இந்த 8 வருஷம் கிம் ஜான் உன் கூட இருந்துட்டு எப்படிலாம் ரூல் பண்ணலாம், எப்படிலாம் இதோட கொடுமையை ஆட்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்கிட்டாங்க. வேற இவங்க கிம் ஜான் உன்னோட கொடூரமாக ஆட்சி செய்வாங்கன்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல் எலெக்ஷன் கவுன்சில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இந்த வெப்பன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி வைக்கிறது ஹாபியாக இருக்கு. ஸோ இவங்க வந்தாங்கன்னா கண்டிப்பாக இப்போ இருக்க ஆட்சியை விட ரொம்ப கொடுமையாக போவோம். இவங்க தான் இந்த நாட்டில் ஃபர்ஸ்ட் உமன் லீடர். இந்த நார்த் கொரியாவில் இருக்க பீப்புள் எல்லாருமே இந்த கிம்மோட ஃபேமிலி தான் எங்களோட கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு வழிபட்டு இருக்காங்க கண்டினியூவாக. ஸோ அதே மாதிரி கிம் ஜோ யாங் லீடரை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அக்செப்ட் பண்ணிப்பாங்கல்ல, கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், அவர் வழி கிடையாது. ஏன்னா அதான் அங்கே இருக்கிற ரூல்ஸ், வேற யாரும் ரூல் பண்ண முடியாது. இதுதான் இப்போ போயிட்டு இருக்க நியூஸ், அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்தேன். எனக்கு தெரிஞ்சு நான் ஷேர் பண்ணிட்டேன். நாளைக்கு அவங்க வேற வீடியோ பார்க்குறேன். அண்டில் தென் சைனிங் ஆஃப், நான் உங்க ஜீவா பிளாக் ஆப். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களா இருக்கும். பை, டேக் கேர்.